போன வீடியோவில் வேல்யூஸ்னால் என்ன, டைப்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்க. இந்த வீடியோவில் வேரியபிள்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். இந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்லேயே ரொம்ப பவர்ஃபுல்லான கான்செப்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த வேரியபிள் தான். இந்த வேரியபிள் அப்படிங்கிறது ஒரு வேல்யூவோட நேம். ஃபார் எக்ஸாம்பிள், என் இஸ் ஈக்குவல் டு 17 அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த 17 அப்படிங்கிறது வேல்யூ, இந்த என் அப்படிங்கிறது இந்த வேல்யூவோட நேம். ஸோ எப்பப்பெல்லாம் என்னை பிரிண்ட் பண்ண சொல்கிறீங்களோ அப்போல்லாம் 17 தான் பிரிண்ட் ஆகும். ஏன்னா அந்த என் அப்படிங்கிற அந்த நேம்குள்ளே அந்த 17 தான் இருக்குது. ஒரு வேல்யூவை அதனுடைய வேரியபிள்குள்ளே ஸ்டோர் பண்ணுறதுக்கு பேர் அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மெசேஜ் ஈக்குவல்ஸ் டு ஹலோ ஹவ் ஆர் யூ அப்படின்னு நான் போகிறேன்னு வச்சுக்கங்களேன். இதுக்கு பேர் அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட். அதாவது ஒரு வேல்யூவை ஒரு வேரியபிள்குள்ளே ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இப்போ நான் என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா எந்த விதமான அவுட்புட்டும் வராது. ஆனால் இந்த ஹலோ ஹவ் ஆர் யூ அப்படிங்கிற இந்த வேல்யூ இந்த மெசேஜ் அப்படிங்கிற இந்த வேரியபிள்குள்ளே ஸ்டோர் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ அடுத்தது n இஸ் ஈக்குவல் டு 17 அப்படின்னு போடுறேன். ஓகேவா? இப்போது இந்த 17 அப்படிங்கிறது இந்த n அப்படிங்கிற இந்த வேரியபிள்குள்ளே ஸ்டோர் ஆகிடும். ஆனால் அவுட்புட் எதுவும் வராது. ஓகேவா? ஸோ அடுத்தது பை ஈக்குவல்ஸ் டு 3.14 அப்படின்னு போடுறேன். இப்போ இந்த 3.14 அப்படிங்கிற இந்த பையனுடைய வேல்யூ இந்த பை பிஐ அப்படிங்கிற இந்த வேரியபிள்குள்ளே ஸ்டோர் ஆகிடுச்சு. இப்போ நான் என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் எதுவும் நடக்காது. ஆனால் இந்த ஆக்ஷன் எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. அதாவது இந்த 3.14ங்கிறது இந்த பைன்ற வேரியபிள்குள்ளே இருக்குது, இந்த 17ங்கிறது எண்ணுக்குள்ளே இருக்குது, அண்ட் ஹலோ அவர் யூ அப்படிங்கிறது இந்த மெசேஜின்ற வேரியபிள்குள்ளே இருக்குது. இப்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வேல்யூவோட நேமை நம்ம கால் பண்ணோம் அப்படின்னா இந்த வேல்யூ தான் பிரிண்ட் ஆகுமே தவிர இந்த நேம் பிரிண்ட் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள், பிரிண்ட் அப்படின்னு போட்டு என் அப்படின்னு போடுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பிரிண்ட் ஆகும், எண்ணுக்கு ஈக்குவலாக என்ன இருக்குதோ அந்த வேல்யூ தான் பிரிண்ட் ஆகும். ஸோ பிரிண்ட் என்னு போட்டால் 17 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஸோ பிரிண்ட் மெசேஜ் அப்படின்னு போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இந்த வேரியபிளை நான் டைப் பண்ணும்போது எந்த விதமான கொட்டேஷன்லாம் எதுவுமே இல்லாமல் டைப் பண்ணுறேன் நான். ஏன்னா கொட்டேஷன் போட்டால் அது ஸ்டிங் ஆகிடும். ஸோ எதுவுமே இல்லாமல் அந்த மெசேஜ் அப்படிங்கிற அந்த வேரியபிளை அப்படியே நான் இங்கே டைப் பண்ணுறேன். டைப் பண்ணி என்டர் பண்ணோம் அப்படின்னா இந்த மெசேஜுக்கு ஈக்குவலாக என்ன வேல்யூ இருக்குதோ அந்த வேல்யூ தான் இங்கே பிரிண்ட் ஆகும். சி ஹலோ ஹவ் ஆர் யூ அப்படிங்கிற அந்த வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போது நம்ம போன வீடியோவில் பார்த்த மாதிரி ஒரு வேல்யூவோடைய டைப் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா டைப் அப்படின்னு போட்டு அந்த வேல்யூவை நம்ம டைப் பண்ணோன்னா அந்த வேல்யூனுடைய டைப் என்ன அப்படிங்கிறது பைத்தான் இன்டர்பிரிட்டர் நமக்கு சொல்லும். ஆனால் இப்போ இந்த இடத்துல நம்ம டைப் அப்படின்னு போட்டுட்டு இந்த இடத்துல அந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணாமல் அந்த வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கிற அந்த நேமை நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். அதாவது என் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போது டைப் அதுக்குள்ளே என் அப்படின்னு பிரிண்ட் பண்ணோன்னா இந்த எண்ணுக்கு ஈக்குவலாக இருக்கிற வேல்யூ என்னது 17. அந்த 17 டைப் என்னது இன்டீஜர். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணேன்னா இன்ட் அப்படின்னு வரும். ஏன்னா என்னுங்கிறது ஒரு வேரியபிள், அந்த வேரியபிள்குள்ளே இருக்கிறது 17. அந்த 17 அப்படிங்கிறது இன்டீஜர் டைப், அதனால இன்ட்னு வருது. இதுவே நான் டைப் பை அப்படின்னு போட்டு என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா சி கிளாஸ் ஃப்ளோட் அப்படின்னு வரும். இதுவே டைப் மெசேஜ் அப்படின்னு போட்டோன்னா ஸ்ட்ரிங்னு வரும். ஏன்னா மெசேஜ் அப்படிங்கிற இந்த வேரியபிளுடைய வேல்யூவுடைய டைப் வந்து ஸ்ட்ரிங். இந்த வீடியோவில் ஒரு வேரியபிளுக்கு ஒரு வேல்யூவை அசைன் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்க. அடுத்த வீடியோவில் இந்த வேரியபிளுக்கான நேம்ஸை எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா each1teach1.in அப்படின்ற இந்த வெப்சைட்டில் இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது. நீங்களும் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் பார்க்க சொல்லுங்கள்.